வணக்கம் ரகுவலே, வெல்கம் டு தனு ப்ளாக்ஸ். நாங்கள் இன்றைக்கு எங்கே இப்போ வந்து நிற்கோம்ன்றா, தென்மராட்சின்ற எழில் கொஞ்சம் இடமான சுட்டிபுரம் கண்ணகி அம்மன் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கேன். ஏன் இன்றைக்கு வந்திருக்கோம்ன்றா, இங்கே இப்போ கிட்டடியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கோபுரம் பற்றியும் அதுக்கு மேல் அமைக்கப்பட்ட இது இந்த வரலாறு சம்பந்தமாக, சுட்டிபுரம் அம்மையின் வரலாறு சம்பந்தமாக ஒரு அம்மையாற்றி சிலையும் அமைக்கப்பட்டது. அதை பற்றி தான் நாங்கள் இந்த காணொலியில் புதுதாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சந்தைக்காரன் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டினை தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதில் வச்சிருக்க அந்த உருவசில இது ஒரு முன்னூறு காலத்தில் நடந்த வரலாற்று கதையத்தை சான்றாக விளக்குற என்ன நடந்த அந்த முன்னூறு காலத்தில் இது ஒரு பனைகள் நிறைந்த கற்பகம் நிறைந்த ஒரு காடாக திறந்திருக்கு. அப்போ கொஞ்சம் பேர் என்ன செய்த வேண்டாம், பிணம் பழம் பொறுக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிற அப்போ ஒரு பாட்டி அதில் இருந்து கொண்டு இங்கே வாங்கன்னு சொல்லி அவைய கூப்பிட்டு தலையில் பெயின் இருக்கு அதை எடுத்து விட சொல்லியிருக்கேன். அப்போ அவையும் முதியவதானேண்டு போக அந்த மூதாட்டி மறைந்திருக்கின்றார். அதுலேருந்து இங்கே அப்படியே அவர்கள் என்ன செய்ய வேண்டா அப்படியே கோயிலாக மறைந்தது. அப்போ தெய்வீக சக்தி தான் இங்கே இருக்குண்டு அந்த கோயிலாக கட்டி அது சுட்டிபுரம் கண்ணகிமன்று இந்த கோபுரம் புதிதாக இப்போ கிட்டல அமைக்கப்பட்ட கோபுரம் இவ்வளோ அழகாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இதிலே தான் அவருடைய கண்ணகி அம்மன் உருவச்சிலேயே அப்படியே வடித்து மாலையெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த யானை சிலை எல்லாம் கட்டி வச்சிருக்கு. நான் உள்ளுக்க போகிறோம். கேட்டெல்லாம் போட்டுருவேன். அப்போ அவ்வளோ கிறங்க எல்லாம் அப்படின்னு அவங்க மே டிசைன் எல்லாம் போட்டிருப்பேன். இதுதான் கண்ணகி அம்மன் ஆலயத்தின் முன்வாசல். எவ்வளவோ பழமை வந்தது. உள்ளே போட்டு படம் எடுத்து தடை செய்யப்பட்டுள்ளது. எவ்வளவு கோபுரம் உயருதோ அதே அளவுக்கு சுற்றி உள்ள மக்களிட பண வருகையும் உயரம் என்று முன்னொரு காலத்தில் சொல்லுவாங்க. அதுவும் ஒரு நம்பிக்கை தான். அதுக்கு தான் கோயில் வழியே கோயிலிட கோபுரம் உயர உயர சுற்றி இருக்கிறாக பண வரவாயும் கூடும் என்று சொல்கிறார்கள். இன்னும் சற்று நாட்கள் எப்படி என்றால் இந்த மாதம் 20ஆம் தேதி கண்ணகி அம்மன் ஆலயத்தின் திருவிழாக்கள் தொடங்க போகுது. அதுக்கு பிறகு சனமண்டா நாடு கடந்து எல்லாம் இங்கே வந்து கண்ணகி அம்மன் அருளை பெறுவதற்காக வருகிறார்கள். அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்ப்பீங்க. ஏன்டா அவ்வளோ சனம் இங்கிருந்து எல்லாம் பெறுங்கள், நாடு கடந்து கனடா யூகே எல்லாம் வருவாங்க. ஏன்னா அவ்வளவு பிரசித்தி பெற்ற இந்த கோயிலாகும். ஏன்டா இது ஒரு இயற்கை நிறைந்த இங்கே வந்து தன் உக்கிரத்தை தணிப்பதற்காக இங்கே வந்து இருந்திருக்குது. அப்படியே இங்கே இந்த ரெண்டு கதை சொல்லப்படுது. இந்த ராயகோபுரம் எவ்வளோ அடின்னு பார்த்தோம்னா 78 அடி. அதோட கீழே இருக்கிற புல்ல என்னென்னா கருங்கற்களாகவும் மேலே செங்கட்டிகளாகவும் அமைக்கப்பட்டிருக்கு. இது அமைக்கப்படுறதுக்கு வெளிநாட்டவர் மட்டுமன்றி உள்நாட்டவரும் தங்களது காணிக்கையை இந்த ஆலயத்தின் பரிபாலன சமயத்தில் வழங்கினவை. நாங்கள் பார்த்துருவோம் ஒவ்வொரு வருஷமும் 2 வரைக்க எல்லோரும் வந்து தங்களது காணிக்கையை வழங்கித்தான் இந்த பெரிய ராயகோபுரம் அமைக்கப்பட்டது. இதுதான் பிள்ளையார் கோயில். இங்கேருந்தான் சுட்டிபுரம் கண்ணகி அம்மன் ஆலயத்துக்கு காவடிகள் தூக்கு காவடிகள் பால் சம்புகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போவாங்க. அப்படியே எடுத்துக்கொண்டு போய் அங்கே வச்சு நேர்த்திக்கடன்களை கடைசியாக முடிப்பார்கள். அது போகிற ரோடு தான் இந்த ரோடு. எங்கேண்டா அப்படியே கொஞ்சம் தூரமாக தான் கண்ணகி அம்மன் ஆலயத்துலேருந்து வயலுக்காலே நடந்து போகலாம். நான் ரோட்டால் நடந்து போகிறேன். நேராக வயலுக்கால பின்னால் வந்தவன்டா பிள்ளையார் கோயில் இருக்குது. அங்கேருந்தான் எல்லா நேர்த்தி கடனும் ஸ்டார்ட் ஆகும். இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அங்கே உண்டே நேர்த்தி கடன்களை நிவர்த்தி செய்வார்கள். அதில் இங்கே தான் தீர்த்தக்கேணியும் இருக்குது. இந்த ஆலயத்துக்கு அருகாமையில் தான் தீர்த்தக்கேணியும் இருக்குது. காட்டுறேன் இப்போ. இதுதான் ஆலயத்தின் முன்வாசல். அப்படி அங்காள இருக்கிறது தான் தீர்த்தக்கேணி. அங்கே தான் சாமி உணர்ந்து தீர்த்தமாடப்படும்.